பி செய்திகள். 6000 ஆசிரியர்கள் இடம் மாற கவுன்சிலிங் இன்று துவக்கம். மார்ச் 21 வெளியான தகவல். அரசு பள்ளிகளில் பணியாற்றும் 6000 பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கவுன்சிலிங் இன்று துவங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு விருப்ப இடமாறுதலுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் பிப்ரவரியில் துவங்கியது. முதல் கட்டமாக எம்இஸ் என்ற பள்ளிக்கல்வி மேலாண்மை தளத்தை பயன்படுத்தி இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டிருந்தது. ஆனால் இந்த தளத்தில் ஆசிரியர்களின் தகவல்களை பதிவு செய்வது மற்றும் அவற்றை பார்ப்பதில் ஏராளமான தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்பட்டன. இதையடுத்து தனித்தனியே தினமும் காலியிடங்களை பதிவு செய்து அந்த பட்டியலின்படி இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்தப்படுகிறது. இதனால் கவுன்சிலிங் தாமதமாக நடந்து வருகிறது. கடந்த வாரமே கவுன்சிலிங் முடியவிருந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் கவுன்சிலிங் இன்னும் முடியவில்லை. இறுதிக்கட்ட கவுன்சிலிங் இன்று காலை 8:30 மணிக்கு துவங்க உள்ளது. இதில் 6000 பட்டதாரிகளுக்கு இடமாறுதல் வழங்கப்பட உள்ளது. 3 நாட்களில் கவுன்சிலிங் முடிய வாய்ப்புள்ளதாக பள்ளிக்கல்வி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை TRB TET செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.